ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். காட முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ், ப்ரான் இப்படிதான் பிரியாணி செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மட்டும் இல்லாம ரொம்பவே ஹெல்த்தியாவே அமைய போகுது இந்த பிரியாணி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்க. என்னடா காடை முட்டையான்னு யோசிக்காதீங்க. இது காடை மட்டும்தான் மருந்தே இல்லாம வளர்க்கக்கூடிய ஒரு பறவை. அதனாலதான் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு. மற்ற பறவைகளோ இல்ல விலங்குகளோ பாத்தீங்கன்னா ஊசி போட்டோ எதோ பண்ணி தான் வளர்க்குறாங்க. ஆனா காடை மட்டும் எதுவுமே இல்லாம அது ஏதோ காட்ஸோட கிஃப்ட் மாதிரி நேச்சுரலாவே நமக்கு சூப்பராகவே அது வளர்ந்து வரும். ஃபர்ஸ்ட் நான் காடை முட்டை எங்க சாப்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா சென்னையில பல்லாவரம் மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்னு சில பேர் சொல்லுவாங்க. ஃப்ரைடே ஃப்ரைடே சென்னையில அந்த மார்க்கெட் போடுவாங்க, பல்லாவரம் டு திரிசூலம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு காடை முட்டையை உடச்சி ஊத்தி ஒரு ஸ்டிக் வச்சு அதுக்கு மேல மைனஸ் வச்சு சாப்பிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் ட்ரை பண்ணேன். மைனஸ்னாவே சொல்ல தேவையில்லை, நம்மள பாதி பேருக்கு மைனஸ்னாலே ரொம்ப உயிர். அதுவும் அந்த முட்டைக்கு மேல போட்டு தரும் போது சூப்பரா இருந்துச்சு. இதனாலே வாரம் வாரம் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்றதுக்குனே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நாங்க போயிட்டு இருக்க டைம்ல என்ன ஆச்சு, திடீர்னு கொரோனா வந்துச்சு, அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு, அப்புறம் முட்டையே நாங்க சாப்பிட்றதில்ல. நாங்களும் வந்து எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டோம். என்னோட வீடியோஸை வந்து ரெகுலரா பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து பேர்ட்ஸ் அண்ட் கார்டனிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டயும் என் தம்பி கிட்டயும் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம காடை வளர்க்கலாம், வளர்த்து அதுல இருந்து முட்டை எடுத்து நம்ம சாப்பிடலாம், அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு அப்படி நாங்க சொல்லி சும்மா பேசி வளர்த்த ஒரு காடை தான் இது. என் வீடியோலயும் நான் காமிச்சிருப்பேன் காடைகள் எல்லாமே. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காடையை நாங்க வளர்த்து முட்டை எடுத்து அதுலதான் நான் பிரியாணி செய்ய போறேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு குட்டியா வாங்கி அதை வளர்த்து அது முட்டையிட்டு அதை நம்ம சமைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அதுவும் இல்லாம சொல்றேன் இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து அற்புதமா இருக்கும். சரிங்க, ரொம்ப நேரம் கதை சொல்லிட்டோம் போல, வாங்க நம்ம காடை முட்டை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க நம்மளுடைய காடை முட்டை. பாருங்க, பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ரொம்பவே அழகா இருக்குல்ல. இப்ப இந்த காடை முட்டைய ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி நம்ம நார்மலா முட்டை பாயில் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் பாயில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க, காடைக்கு மட்டும்தான் எந்த ஒரு மருந்துமே இல்லாம வளருது. அது மட்டும் இல்லாம 28 டேஸ்ல இது மீட்டுக்கும் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நமக்கு நிறையாவும் கிடைக்கும், மெடிசன் இல்லாமையும் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையோட காடை முட்டையில தான் சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி சிக்கன் சாப்பிட்றத விட நம்ம காடையோட மீட் சாப்பிடும் போது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. எப்படி வந்து சிக்கன் சூடோ அதே மாதிரி காடையும் சூடு தாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. அது இருக்க ஹெல்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப காடை முட்டையை தண்ணியில போட்டு வேக வச்சாச்சு. கொஞ்சமா தண்ணி சூடாகி பபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 7 மினிட்ஸ் வந்துடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத உரிச்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு காடை முட்டை உரிக்கிறதுக்கும் ஈஸியா வருங்க. முட்டை தான் வந்து பார்க்க குட்டியா இருக்குமே தவிர எப்படி கோழி முட்டை உரிக்கிறோமோ அதே மாதிரி ஈஸியா உரிச்சிடலாம். இப்ப நம்ம காடை முட்டை எல்லாமே உரிச்சாச்சு. இது ஒரு பிளேட்ல வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன், 1/4 பச்சை மிளகாய். அப்புறம் வந்து பிரியாணிக்கு நம்ம பொதுவாக எடுக்கிற மாதிரி பட்டை, பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரியன்ட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த
இந்த ரெசிபி வந்து ஹெல்தி மட்டும் இல்லங்க ரொம்பவே ஈஸியாவே நீங்க செஞ்சிடலாம். நம்ம காடை முட்டை வீட்ல இருந்ததுனா திடீர்னு பிளான் பண்ணி கூட நீங்க செய்யலாம். பசங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கும் மனசு திருப்தியா இருக்கும். இப்ப இதை நான் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் வதங்காம நம்ம போட்டுட்டோம்னா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு பேசிக்காவே பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி குழஞ்சி வரணும், அப்பதான் பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை நடுவில் லைட்டா கீறிக்கலாம். இதை நம்ம ஏன் கீறி விடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம போடும் போது அப்பதான் இது உப்பு காரம் எல்லாமே இறங்கி முட்டையும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். பிரியாணியில இந்த முட்டையோட எசன்ஸும் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து குச்சியை வச்சு கூட குத்தி விட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், டேஸ்டுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரியாணி அரிசி இந்த கப்பால 1 கப் தான் எடுத்திருக்கிறேன், அதனால 2 கப் தண்ணி விட்டுக்கிறேன். நான் பொதுவா உங்க அரிசிக்கு ஏத்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சில பிரியாணி அரிசிக்குலாம் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தான், என்னுடைய அரிசி நல்லாவே தண்ணி தாங்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 1/2 லெமனையும் நான் அதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுல சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் ஒண்ணு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், எப்பவுமே அரிசியை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க. பிரியாணி நல்லா பொல பொலன்னு சாப்பிட சாஃப்டா சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த முட்டை அரிசி தண்ணி எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நல்லா வெந்து ஒரு பதத்துக்கு மேல வரும் பாருங்க, எல்லாமே ஈக்குவலா மேல வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். ஆனா நம்ம வந்து விசில் விடக்கூடாதுங்க, குக்கரை சிம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும் போது தம் பிரியாணி மாதிரி வரும், பிரியாணியும் அடியில வந்து அடி பிடிக்காது. பாருங்க நான் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன், விசிலே விடல, பிரியாணி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்பவே ஈஸியான காடை முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க நண்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.